ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிதா கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலைப்பருப்பை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டேன். இந்த மாதிரியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சேன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ அதை லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் சீனி போட்டுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் சீனியும் எடுக்கணும். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்தேன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக திக்காக இருக்குது. இதில் நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை லைட்டாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை லைட்டாக ஆற வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஆற வச்சிட வேண்டாம், அப்புறம் உருட்ட முடியாது. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் பிளட்டி நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க. உருட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இதில் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக முந்திரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.